பிரைஸ் லார்ட். கிரைஸ்ட் காஸ்பல் மீடியா மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். நவம்பர் 14 எல்லாருக்கும் தெரியும், சிறுவர் தினம். இந்தியா முழுக்க இருக்கிற சிறுவர்களை இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப பேசுவாங்க. நிறைய அரசியல்வாதிலாம் கூடி இன்றைக்கி நேருவோடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் சிறுவர் தினத்தை கொண்டாடுறோம் அப்படிலாம் பேசுவாங்க. இந்த ஒரே ஒரு நாள் ஒரு பிள்ளையை நினைக்கிறதுனால இந்தியாவுடைய வருங்கால இந்தியாவை திருத்திட முடியுமா? முடியாதுல்ல. ஏன் அப்போ நினைக்க மாட்டேன்றோம்? ஓகே, ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய அவருக்கு ரொம்ப குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவருடைய பிறந்த நாளை வந்து இந்தியாவில் சிறுவர் தினமாக கொண்டாடுறோம். அதெல்லாம் ஓகே, அக்செப்டட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் சொல்லுவது மத்தேயு 18:14 சொல்லு, இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போகிறது பரலோகத்தோட பிதாவுடைய சித்தம் அல்ல. ஒரு பிள்ளை கூட கெட்டு போகிறது ஏசப்பாவோட சித்தம் இல்லைன்னு வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு பிள்ளை கெட்டு போகுதே. இந்திய மக்கள் தொகையில் 45% சிறுவர்கள் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில், கோடி கணக்கில், ஆல்மோஸ்ட் கோடி தாண்டிடுச்சு அனாதை பிள்ளைகள் இருக்கிறாங்க. எச்ஐவியில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆர்ஃபன்ஸ், அனாதைகள், செமி ஆர்ஃபன்ஸ், அப்பா அம்மாவில் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொண்டு நிறுவனம் இப்படியாக சொல்லுது, 0.3% மட்டும்தான் அப்பா அம்மா இல்லாமல், அதை பிறந்தோடனே பிள்ளை பிறந்தோன்னே அம்மா இறந்துறாங்க அப்பா இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அதிகமான பட்சம் தாய் தகப்புனே பிள்ளைகள் அனாதையாக விடப்பட்டவங்களுடைய கூட்டங்கள் இந்தியாவில் தான் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சொன்னதான் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பதியும், அதுக்காக தான் இன்றைக்கி பேசுகிறேன். ஏன்னா மற்ற நாளில் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சண்டே ஸ்கூலில் நினைக்கிறாங்க, இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி விபிஎஸ்லேயும் கிறிஸ்மஸ்லேயும் நியூ இயர்லேயும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சின்ன பிள்ளைங்க அவங்கள எப்போது நினைக்கிற சபைக்காக கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுறேன். பட் எப்பொழுதுமே அவங்கள நினைங்களேன், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த சிறுவர் தினத்தில் இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் ஒரு பிள்ளைக்கு மிட்டாய் கொடுக்குறதுனாலையும் ஒரு பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்குறதுனால அது அந்த அந்த பிள்ளை வாழ்ந்துடாது, அந்த பிள்ளையோட வாழ்க்கை செழிச்சிடாது. வருஷத்தில் 365 அந்த பிள்ளைகளை நினச்சி பாருங்களேன். எதுக்காக நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்தாலும் மற்றதெல்லாம் பேசுகிறோம். கிரிக்கெட்டில் கோ செஞ்சுரி அடித்தா பேசுகிறோம், ராக்கெட் விட்டால் பேசுகிறோம், அதை விட்டால் பேசுகிறோம், இதை விட்டால் பேசுகிறோம். ஆனால் சின்ன பிள்ளைகள் விரோதமாக எத்தனையோ கொடுமைகள் நடக்குது. ஆசிஃபா நம்ம மைண்டை விட்டு சுத்தமாக போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அக்கௌண்ட் இருக்குது, கணக்கு இருக்குது, ஒரு நாள் கணக்கு உண்டு, எல்லாருக்குமே கணக்கு உண்டு. சுஜித் எல்லாம் இன்றைக்கி நான் என்ன வேணால் அந்த பூமியில் நான் பேசலாம். இந்த பூமியில் அது அவங்க அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை யாராக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், சுஜித் இறந்த உடனே பணம் கொடுத்துருக்காங்க, உடனே அதை வச்சு ஹரியானாவில் ஒரு இடத்துல 15 குழந்தைய பெற்ற தாய் தப்புனே தூக்கி போட்டு அது பெரிய பிரச்சனையாகி பாருங்கள். பணத்துக்காக பெற்ற பிள்ளைய கூட கடந்த 2-3 மாத்திரம் நம்ம தமிழ்நாடே வச்சுக்கோமே, 2 தமிழ்நாட்டில் மட்டுமே குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிற இந்த உலகத்தில் அம்மாவை தான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். அப்பாக்கள் கூட சில இடத்துல, சில அப்பாக்கள் பெற்ற பிள்ளைன்னு கூட பார்க்காம காம கொடுமா அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் அம்மாவை ரொம்ப நம்புவாங்க, ஏன்னா அம்மா பெத்தவ 9-10 தன்னுடைய உயிரையே பணயம் வச்சு பெற்ற தாயை எல்லாரும் நம்புவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தாயையும் நம்ப முடியாத அளவுக்கு கொடூரமான சம்பவங்கள் நம்ம தேசத்தில் நடக்குது. நான் எல்லாரையும் நான் கெட்டவங்கன்னு சொல்லலை, எல்லாரையும் நான் ரொம்ப நல்லவங்களும் சொல்லலை. ஆனால் ப்ளீஸ், இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க. இந்த நாள்லேருந்து ஒரு உறுதி எடுத்து பாருங்களேன். ஏன்னா இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள்னு அரசியல்வாதி சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு விளங்குதான். ஆதி திருச்சபை எத்தனையோ பாடுகள் மத்தியில் கடந்து வந்தது, ஆனால் தலைமுறையை வழி நடத்த தவறின போது இன்றைக்கி அந்த ஆதியில் இருந்த சபைகள் எல்லாம் இன்றைக்கி இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு சபையோட சரித்திரம் கூட, பின்னணியும் கூட இன்றைக்கி இல்லையே. இத்தனை ஆண்டுகள் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சே. காரணம் என்ன? ஒரு தலைமுறையை வழிநடத்த தவறியதுனால. யூகே, லண்டன் நாடுகளில் சொல்லப்படுகிற கிறிஸ்தவத்தின் தொட்டில்னு சொல்லப்படுற நாடுகள்லாம் இன்றைக்கி சபைகளை இழுத்து மூடின்னு இருக்கிறாங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே இன்னும் 4000 சர்ச் மூடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களா? காரணம் என்ன? ஒரு தலைமுறையை வழிநடத்த தவறிட்டாங்க. இன்றைக்கு சிறுவர்களை நீங்கள் மறப்பீங்கன்னா நாளைய தலைமுறை இருக்காது. அதனால் இந்த நாள் வந்து
உலக பிரகாரமாக ஒரு மனிதரை பார்க்குறீங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றீங்க. ஒரு மூணு மனிதர்களையாக பார்த்து எதோ பேசுகிறத விட சின்ன பிள்ளைங்களை காப்பாற்றணுங்க அவசியங்க. நீங்கள் கேட்கலாம், பேசுகிறதுனால என்ன பாஸ்டர் நடக்க போகுது? பேசி தான் பாருங்களேன், பேசி தானே நாடகம் எடுக்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் சொல்லுங்கள், சின்ன பிள்ளைங்களை காப்பாற்றணுங்க. பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு பிள்ளை பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் அந்த பிள்ளை பிச்சை எடுக்குது? அது யாராவது கவனிக்கிறாங்களா? அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. உங்களை போய் சமுதாயத்தில் புரட்சியெல்லாம் பண்ண சொல்லலை. புரிந்து கொண்டு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யணும், ஒரு பிள்ளையை காப்பாற்றணும். நீங்கள் முடிவு எடுத்தால் கூட போதும், பேச ஆரம்பித்தா கூட போதும். நான் ஒரு நாள் இப்படியாக பதிவிட்டேன், அனாத பிள்ளைங்களை தத்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கிறிஸ்தவங்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஏன் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னேன். உடனே ஒருத்தங்க பதிவிட்டாங்க, நாங்கள் ஒரு பிள்ளையை தத்தெடுக்க விரும்புகிறோம். யாருக்கு தெரியும், நான் 256 பேருக்கு அனுப்பினேன், ஆனால் ஒருத்தங்க தான் பதிவிட்டுருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கூட பேசலாமே, சொல்லி தான் பாருங்களேன். இன்னொன்று, ஒருவேளை உலக பிரகாரமாக பார்க்குற மனுஷங்களை பார்க்குறோம் அப்படி பேசலாம். ஒரு கடவுளுடைய பிள்ளையை பார்க்குறீங்களா, சபையில் இருக்கிறாங்களா, அவங்கள சொல்லுங்கள், சண்டே ஸ்கூல் எடுக்க சொல்லுங்கள், சண்டே ஸ்கூல் சிறுவர் ஊழியம் செய்கிறதுக்கு ஊக்குவீங்க. இப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் சபையில் 100 பேர் இருந்தால் 100 பேரும் சிறுவர்களை பற்றி பேச ஆரம்பித்தாவே போதுங்க. உலகத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் அதுதாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இது எங்கே நடந்தது? எருசலேமில் நடந்தது. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்க பேசப்படுகிறது, அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த சிறியரில் கெட்டு போகிறது பிதாவுடைய சித்தம் அல்ல. இந்த சிறுவர் தினத்தில் சிறுவர்களை காப்பாற்றுவோம், நாளைய தலைமுறையை வளர்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? சர்வ வளமுள்ள தெய்வமே, இந்த நாள் இந்த சிறுவர் தினத்தில் சிறுவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் அன்பரே. இந்த பிள்ளைகள் எங்கள் தேசத்தில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு சிறுவர்களும் காப்பாற்றப்பட கத்திர உதவி செய்வீராக. பல ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, வியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அன்பரே. கத்தாவே, சிறுவர் சிறுதிருத்தல பள்ளியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இப்படி எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றுங்க. இந்த நாள்லேருந்து ஒவ்வொரு சிறுவர்களை நினைக்க, செயல்பட, பேச கத்திர கிருப தரும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறந்துடாதீங்க, சின்ன பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உதவி செஞ்சு இன்னைக்கோ கிஃப்ட் கொடுத்து இன்னையோட மறந்துடாதீங்க. அவங்களை குறித்து பேசுங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்ய முற்படுங்க. பேசுவோம், செயல்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.